திடீர் போர் நிறுத்தத்தை அறிவித்து ரஷ்யா. அமெரிக்காவில் குடும்பத்தை கொல்ல முயன்ற இந்தியர், நூலிழையில் உயிர் தப்பிய மனைவி பிள்ளைகள். சீனாவில் வெள்ளை நுரையீரல் பிரச்சினை. அமெரிக்காவின் பாதுகாப்பு தயாரிப்பு தரவுகளை திருடிய நபருக்கு சிறை தண்டனை. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு வலியுறுத்தும் துருக்கி. விண்வெளிக்கு தயாராகும் சந்திராயன் 3. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்திருந்த நிலையில் தற்போது போர் ஆரம்பித்து ஒரு ஆண்டு நிறைவடைய உள்ளது. எனினும் போர் முடிவிற்கு வருவதற்கான அறிகுறிகள் தற்போது வரை தெரியவில்லை. உக்ரைனுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆதரவு கொடுப்பதால் ரஷ்யாவிற்கு எதிராக போரில் எதிர்த்து சண்டையிடக்கூடியதாக உள்ளன. இந்த நிலையில் உக்ரைனில் 2 நாள் போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய 2 நாடுகளிலும் கொண்டாடப்படும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை காரணமாக போர் நிறுத்தமும் தற்காலிகமாக 2 நாட்கள் அமுல்படுத்தப்படுவதாக விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். உக்ரைன் மீது படையெடுப்பை தொடங்கிய பிறகு ரஷ்யா யுத்த நிறுத்தம் செய்ய முன்வந்திருப்பது இதுவே முதன்முறையாகும். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் டெவில் ஸ்லைட் 2 என்ற செங்குத்து பாறைகள் நிறைந்த மலைப்பாங்கான பகுதியுள்ளது. இந்த பகுதி அதிக ஆபத்து நிறைந்து விபத்து ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக அறியப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய வம்சாவளியான தர்மேஷ் ஏ. படேல் என்பவர் தனது மனைவி, 9 வயது மகன் மற்றும் 4 வயது மகள் ஆகியோரை டெஸ்லா காரில் இந்த பாறைகள் நிறைந்த டெவில் ஸ்லைட் மலைப்பகுதி வழியே அழைத்து சென்றுள்ளார். திடீரென கார் அந்த பகுதியில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு ஆனது. தீயணைப்பு வீரர்கள் இடத்திற்கு விரைந்து குடும்பத்தை காப்பாற்றியுள்ளனர். இது பற்றி நடந்த விசாரணை முடிவில் படேல் உள்நோக்கத்துடன் செயற்பட்டுள்ளார் என போலீசார் வெளியிட்ட அறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் அறிக்கையின்படி படேல் மீது கொலை மற்றும் குழந்தைகளை துன்புறுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்ததும் சான்மோதியா கவுன்சிலி சிறைக்கு கொண்டு செல்லப்படுவார் என கூறப்படுகிறது. சீனாவில் மீண்டும் கொரோனா தொற்று திடீர் என அதிகரித்து வருகின்ற நிலையில் இதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த வைரஸ் திரிபுகளா அல்லது புதிதாக உருவாக்கிய திரிபுகளா எனும் சந்தேகம் பலருக்கு எழுந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது சீனாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படும் நபர்களில் சிலருக்கு நுரையீரலில் வித்தியாசங்கள் தெரிவதாக குறிப்பிடப்படுகிறது. கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் சில நபர்களுடைய சிடி ஸ்கேன் அறிக்கைகளில் அவர்களுடைய நுரையீரல் வெள்ளை நிறத்தில் தெரிவதாக குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாக சிடி ஸ்கேன்களில் மனிதர்களது நுரையீரல் கருப்பு நிறத்திலேயே தெரியும் எனவும், புதிதாக வெள்ளை நிறத்தில் தெரிவதால் அந்த இடத்தில் வேறு ஏதேனும் திரவம் மற்றும் நோய் தொற்று இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவும் சீனாவில் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக புதிய வைரஸ் திரிவு பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் அவர்கள் கருதுகின்றனர். இந்த விடயங்களை சீனாவின் மருத்துவர்கள் சமூக வலைதளங்களில் காணொலிகளாக வெளியிட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து முக்கியமான தரவுகளை திருடி சீனாவிற்கு வழங்கிய குற்றத்திற்காக நியூயார்க்கைச் சேர்ந்த நபரொருவர் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளார். சவுஜின் என் என்னும் பெயருடைய நபருக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை 2 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் தரவுகளை களவாடி அமெரிக்காவின் எதிரி நாடான சீனாவிற்கு விநியோகம் செய்த குற்றத்திற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கான விசாரணைகள் கடந்த மார்ச் மாதம் நிறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு $7,500 அபராத பணமும் விதிக்கப்பட்டிருந்தது. இவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்னர் 1 வருடம் தொடர் கண்காணிப்பில் இருப்பார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. நேற்று தினம் துருக்கி ஜனாதிபதி ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும், இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கேட்டுள்ளார். இதற்கு முன்னர் 2 நாட்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த வலியுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கருத்து வெளியிட்டிருந்த ரஷ்ய ஜனாதிபதி குறிப்பிடும் போது, இதுவரை ரஷ்யா கைப்பற்றியுள்ள உக்ரைன் பிரதேசங்களை ரஷ்யாவிடம் விடுவதற்கு உக்ரைன் சம்மதிக்குமாக இருந்தால் ரஷ்யா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பில் சிந்திக்கும் என தெரிவித்திருந்தார். இந்த கருத்தினை ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு பதில் வழங்கிய உக்ரைன் தனது நாட்டின் பிரதேசங்களை ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என தெளிவாக மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்திராயன் 3 ராக்கெட் ஜூன் மற்றும் ஜூலை 2023 அளவில் தற்காலிகமாக விண்வெளிக்கு ஏவப்படும் என அறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் 3வது சந்திர பயணமான சந்திராயன் 3 கிட்டத்தட்ட தயாராக உள்ளது எனவும், செயற்கைக்கோள் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது எனவும் மற்றும் அதிக கடினமான சோதனைகள் முடிக்கப்பட்டுள்ளன எனவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் டாக்டர் எஸ் சோமநாத் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் இந்தியாவின் கனமான ராக்கெட் ஏவுகணை வாகன மார்க்கம் 3 மூலம் ஏவப்படும் எனவும் அறியப்பட்டுள்ளது. துறையின் செயலாளராகவும் பணியாற்றும் சோமநாத் இந்திய அறிவியல் காங்கிரஸில் பேசிய போது,
பாதுகாப்பான சந்திர தர இறக்கத்தை மேற்கொள்வது, ஆன்போர்ட் ட்ரேவர் லேண்டரை விட்டு வெளியேறி சந்திர மேற்பரப்பில் பயணிப்பதை உறுதி செய்வதும் இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று கூறினார். லேண்டர் நிலவின் மண்ணை ஆய்வு செய்து வளிமண்டல சோதனைகளை மேற்கொள்ளும். அதேவேளையில் ரோவர் சந்திரனின் மேற்பரப்பை சுற்றி அறிவியல் ஆய்வுகளை செய்யும். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.